Welcome to Olay! Welcome back to G-Bob! நாங்கள் வந்து இப்போ ஆலியில் இருக்கோம். ஆலி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உத்தரகாண்ட்லேருந்து ஒரு 8 to 10 hours ட்ராவல் பண்ணி இந்த மலைக்கு வரணும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல. இந்த வீடியோவில் இங்கே என்னெல்லாம் பண்ணலாம், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னோ இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெண்டு இடத்துல தங்கலாம். ஒன்று ஆலியில் தங்கலாம், இல்லை ஜோஷிமத்தில் தங்கலாம். நாங்கள் ஆலியில் தங்கணும். ஸோ அதனால் இந்த சேர் கார் 7 minutes ட்ராவல் அந்த ஸ்னோ இருக்க மவுண்டனுக்கு கூட்டு போவாங்க. நீங்கள் ஜோஷிமத்தில் தங்கினீங்கன்னா ஒரு கேபிள் கார் வரும், இந்த வீடியோலேயே நான் போடுறேன். அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மவுண்டனுக்கு போக முடியும். இந்த சேர் காரில் வந்து ஒருத்தருக்கு 500 ரூபாய், குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. அது வந்து ஆஃப் சீசனில் தான், சீசன் டைமில் வந்து 750 to 1000 rupees வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. எங்கள் கூட இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து கைடான். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காக அவரை கூப்பிட்டு போனோம். அவருக்கு வந்து 1000 rupees கேட்டார். ஆக்சுவலாக கைடு தேவையா இல்லை, நீங்கள் போனீங்கன்னா கைடு கேட்டாங்கன்னா கூட வேணான்னு சொல்லிவிடுங்க. இதோ இவர் தான் அது, எங்களுக்கு தெரியல, கைடு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரை நாங்கள் ஹையர் பண்ணி கூட்டு போனோம். பட் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ப்ளஸ் பேக்ஸ் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தார். ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிறதுனால வந்து அங்கேருந்து வாக் பண்ணி வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டக்கு டக்குன்னு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவோம், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இது வந்து கிட்ஸ் ஸ்கீயிங், ஜஹோஷ் தான் வந்து ஸ்கீ பண்ணிட்ருக்காரு. அதுக்கு அவருக்கு வந்து 350 rupees, அடல்ட்ஸ்க்கு வந்து 750 rupees பர் பர்சன். ஸோ நாங்கள் 1500 ப்ளஸ் 350 பே பண்ணோம். அதுவும் ஆஃப் சீசனில் தான்னு சொன்னாங்க. சீசன் டைமில் போகும்போது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இல்லை டபுள் தி அமௌண்ட் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மவுண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுருந்தாங்க, டெய்லி போயிட்டு வந்து வைப்பாங்க போல இருக்கு. இங்கே வந்து பிஸ்கெட்ஸ், மேகி, பாஸ்தாஸ் அந்த மாதிரி. பாஸ்தாலாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரண ஒரே ஸ்டைல் பாஸ்தா தான், ஒரே ஸ்டைல் மேகி. உத்தரகாண்டில் நான் ஒன்று சொல்லி ஆகணும், நீங்கள் எங்கே போனாலும் டீ கடை எந்த கடைக்கு போனாலும் வந்து மேகி வச்சுருக்காங்க. எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களாம் லஞ்சு கூட மேகி சாப்பிட்றாங்க. பராத்தாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணேன், ஏன்னா செம பசியாக இருக்கும், பசி வந்துடும், தண்ணி தாக்கு எடுக்கும், டீ குடிக்கணும் போல இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். இந்த ஷாப் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்ஸ் வளர்க்குறாங்க. ஸோ டெய்லி அதையும் இந்த மவுண்டனுக்கு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போவாங்க போல இருக்குது. இங்கே இருக்கிற டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி இல்லை, உல்ஃப்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து காலு, இந்த டாக் பேர். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லா டாக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து ஒரு டைகரே ஃபைட் பண்ணுமா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாயின்னு சொல்கிறாங்க. இங்கே வெதரே வந்து சில்லுன்னு எப்பயுமே இருக்கும்ன்றதுனால வந்து எல்லா டாக் தெரு நாய் தான் இது. நார்மல் ஸ்ட்ரே எல்லா டாக்ஸுமே வந்து ஃபுல்லாக ஃபர்ரோடு இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஆலி வர்றதுக்கு முன்னாடி சென்னையிலேயே வந்து ஜாக்கெட்டு, பூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இங்கேயே வந்து பூட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம், 100 rupees 200 rupees ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பூட்ஸ்லாம் வாங்காதீங்க. இது இன்னொரு ஒரு ரைடு, டாக்ஸி ரைடுன்னு சொன்னாங்க, ஆனால் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை, கொஞ்சம் மொக்க தான். இது வந்து 500 rupees ஆல் டுகெதர். இன்னொரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க, டியூப். டியூப்பில் உட்காந்துட்டு இதே மாதிரி இழுத்துட்டு போவாங்க, அதுவும் 500. அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ பைக் ஒன்று வச்சுருந்தாங்க, அது நம்மளே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த மவுண்டனில் இருக்குது. ப்ளஸ் ஒரு 3 kilometers ட்ரெக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ஸ்கீயிங் பண்ணலாம். நான் சொன்னல பாஸ்தா சாப்பிட்டேன், அது இது தான். ஒன்றுமே இல்லை, சும்மா வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், மசாலாலாம் போட்டு அப்படி இப்படி கலரி நமக்கு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, 60 rupees அந்த மாதிரி. இதே நீங்கள் வந்து மலைக்கு கீழே சாப்பிட்டீங்கன்னா ஹாஃப் தி அமௌண்ட், மலைக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா டபுள் தி அமௌண்ட், 60 70 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்.
இது வந்து அவங்க வச்சிருந்ததில் இன்னொரு டாக்கு, இதுவுமே ஃப்ரெண்ட்லி, எல்லாமே எல்லா எல்லார்கிட்டேயுமே வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் லேக், இவங்களே பண்ணி வச்சிருக்க லேக் இது. நான் சொன்ன கேபிள் கார் இது தான். இது வந்து ஜோஷிமத் அப்படின்ற இடத்துலருந்து இந்த மவுண்டனுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஒன்று சேர் கார் இல்லை கேபிள் கார். நாங்கள் போனது வந்து மார்ச்சில், ஆனால் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியோட முடியுது. நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி அதில் வந்து அந்த டைமில் நீங்கள் ஆலி வரது தான் பெஸ்ட்டு. ப்ளஸ் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்னோ இருக்கும், ஸ்னோ ஃபால் இருக்கும். நாங்கள் மார்ச்சில் வந்ததுனால வந்து ரொம்ப ஸ்னோ கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஆல்ரெடி இதுக்கே வந்து செம்மையாக கோல்ட் ஆகிடுச்சு. எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப சஃபர் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கே. அதனால் எங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ஸ்னோ ஃபால் பார்க்கணும், எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சீசன் டைமில் வர்றது தான் பெஸ்ட்டு. ஆலிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லாம் தெரியுன்றது தான் இங்கே போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து சீசன் டைமில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இது தான், மவுண்டன் ரோவர். சூப்பர் வியூ ஃப்ரம் த ரூம். ரூம்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக மவுண்டன்ஸாக நமக்கு தெரியும். ஆலியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரோஸ் சொல்கிறேன். ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். லோ பட்ஜெட் ஸ்னோ, ஏன்னா வந்து இதுக்காக நம்ம யூஎஸ் யூகே கனடா அப்படின்னு போகணும்னு அவசியம் கிடையாது. இங்கேவே வந்து நம்ம ஸ்னோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கீயிங் பண்ணலாம். வேறு நேச்சர் ட்ரெக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆலி விசிட் பண்ணலாம். இப்போ கான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம 8 hours ட்ராவல் பண்ணணும், மவுண்டன் ஏறணும். நம்ம டேராடூன் வந்துட்டு உத்தரகாண்டில் இருக்கிற ஒரே ஏர்போர்ட் வந்து டேராடூன் ஏர்போர்ட். அங்கே வந்துட்டு அங்கேருந்து நம்ம 8 hours ட்ராவல் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வரணும். செகண்டு, இந்த இடத்துல 2 நாளுக்கு மேலே பண்ணுறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கீயிங் இருக்குது. இதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 நாளுக்கு மேலே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இதோடய கான்ஸ். அப்புறம் எஸ்பெஷலி வந்து ஒரு 5 இயர்க்கு கீழே குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 3-year-old கிட் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே பயங்கர கோல்டு வந்துருச்சு எனக்கும். இதெல்லாம் தான் வந்து இங்கே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பட் நான் சொல்வேன், கண்டிப்பாக வந்து இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் ஃபேமிலியாக இல்லை வந்து கப்புள்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக வரலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜிபர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் கமெண்ட் பிலோ யுவர் க்வெஸ்சன்ஸ். பை பை, சி யூ, டேக் கேர்.